பர்சனலாக சொல்லிக்கிறேன் ஓகேவா. ஸோ இன்னைக்கு அந்த மிஸ் பண்ண விஷயங்கள் என்ன, மிச்சம் வேறு என்னென்னா நான் இன்னும் பண்ணலை அப்படின்றதையும் நான் எங்கள் வீடியோ சொல்ல போகிறேன். ஸோ முதல்ல வீடியோக்குள்ளே போயிடலாம், வீடியோக்குள்ளே போயிட்டு இதை பற்றி எக்ஸ்பிளைன்லாம் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முதல் எடுத்தோன்னே நான் சொல்கிறது என்னென்னா, ஸோ முதல்ல நீங்கள் லேப்டாப் வாய்ஸ் போகிற வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். அதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா ஐ கார்டில் இருக்கும், நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருப்பேன். இந்த ரெண்டு இதுலேயும் உள்ள ஐ கார்டு அதாவது ஏதோ ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன் ஓகேவா. ஸோ அந்த வாய்ஸ் வீடியோ பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்கள், அப்படின்னா தான் 100% உங்களுக்கு புரியும். இல்லை அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாகவே ஏதோ சொல்கிறியா அப்படின்றதான் உங்களுக்கு புரியும் ஓகேவா. ஸோ முதல்ல இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு கேட்டகரியை முதல்ல விட்டதுக்கு முன்னாடி, ஸோ முதல்ல ஓஎஸ் மந்தத்துக்கு முன்னாடி என்னெல்லாம் நம்ம செய்யணும் அப்படின்றத முதல்ல சொல்கிறேன். முதல்ல பார்த்தீங்கன்னா ரெண்டு கேட்டகரி ஆஃப் பீப்புள்ஸ் இருப்பாங்க ஓஎஸ் சேஞ்ச் பண்ணுறவங்க. முதல் விஷயம், என்னோட பிசி ரொம்ப ஸ்லோவாயிருச்சு இல்லை லேப்டாப் ரொம்ப ஸ்லோவாயிருச்சு அப்படின்னு நினச்சி மாற்றுறவங்க ஒரு கேட்டகரி. ரெண்டாவது கேட்டகரி பார்த்தீங்கன்னா என்னோட வாய்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டெட் ஆயிருச்சு, என்னோட வைரஸ் இன்ஃபெக்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் மாற்றுறவங்க ரெண்டாவது கேட்டகரி. ஸோ முதல் கேட்டகரியில் இருக்கிறவங்க என்னென்னலாம் செய்யணும் அப்படின்றத முதல்ல சொல்லிடுறேன். உங்களோட டவுன்லோட் ஃபைல்ஸாக இருக்கட்டும், ஸோ உங்கள் பர்சனல் ஃபைல்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, முதல்ல அந்த இதை எடுத்து உங்களோட உண்மையான அதாவது உங்களோட ப்ரைமரி டிஸ்கில் மாற்றி வைக்கணும். சிஸ்டம் டிஸ்கில் இல்லை, சிஸ்டம் டிஸ்க்லேருந்து ப்ரைமரி டிஸ்க் நீங்கள் மாற்றி வைக்கணும். அது எப்படி அப்படின்றது ஸ்க்ரீனில் இப்போ நான் போட்டு காமிக்கிறேன், ஸோ அதை பார்த்துக்கோங்க. எதுக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் ஆகிறதுக்கு நான் சும்மா போட்டு காமிக்கிறேன். முதல் விஷயம் என்னென்னா, ஸோ அந்த இப்போ நான் வச்சிருக்க அந்த வீடியோ ஃபைல் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த வீடியோ ஃபைலை எடுத்து நான் என்னோட முக்கியமான ப்ரைமரியான ஒரு டிஸ்க். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நிறைய இதில் பார்த்தீங்கன்னா மூணு டிஸ்க் கொடுத்துருப்பாங்க. மூணு டிஸ்கில் ஏதாவது ஒரு டிஸ்கில் தூக்கி நீங்கள் போட்டுக்கலாம், போட்டு ஜஸ்ட் நீங்கள் பேஸ்ட் பண்ணிட்டு வெளியே வந்துக்கலாம் ஓகேவா. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மெத்தடு, ஏன்னா உங்கள்கிட்ட இருக்க எல்லா ஃபைலும் எல்லா ஓஎஸ் ஃபைலும் டிலீட் ஆகிடும். ஸோ புதுசாக தான் நீங்கள் ஓஎஸ் எடுத்து போகிறீங்க, நிறைய வச்சு சிஸ்டம் ஃபைலில் மாற்றி வச்சிடாதீங்க. சிஸ்டம் ஃபைல் வந்து ஜஸ்ட் டெம்பரவரி ஃபைல் தான். ஸோ அது ஒவ்வொரு தடையும் ஓஎஸ் மாற்றும் போது அழிஞ்சு போயிடும். ரெண்டு பேருக்குமே, ரெண்டு கேட்டகரி ஆஃப் பீப்புளுக்குமே இது காமனான ஒரு விஷயம். இல்லை அப்படின்னா இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா, எனக்கு அந்த ஃபைல்ஸ் தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீ தாராளமாக அந்த ஃபைலை விட்டுறலாம், ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. அது இல்லை இல்லை ஒரு எனக்கு கண்டிப்பாக அந்த ஃபைல் வேணும் அப்படின்னா, எப்பயுமே ஒரு ஃபைலை டவுன்லோட் பண்ணவனே அது ஒரு பேக்கப்பாக உங்களோட இன்டர்னல் ஸ்டோரேஜில், அதாவது இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படின்னா அந்த ப்ரைமரி டிஸ்க்னு சொல்லுவோம்ல, ஸோ அதில் எப்பயுமே ஒரு காப்பி எடுத்து வச்சுக்கோங்க. அதான் பெட்டரான ஒரு விஷயம், நான் பண்ணுற ஒரு பெட்டரான விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம், அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இல்லை அப்புறம் என்னோட ஓஎஸ் கரெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நான் என்ன செய்யறது அப்படின்னா, பழைய ஓஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா அதாவது ஆண்ட்ராய்டு 7 அந்த இதில் சப்போர்ட் இருக்கும். என்ன அப்படின்னா, நீங்கள் உங்களோட ஃபைலை பார்த்தீங்கன்னா உள்ளே போய் ப்ரோஸ் அப்படின்ற ஆப்ஷனில் கொடுத்து உங்களோட டெஸ்க்டாப்பில் இருக்கிற ஃபைலை முக்கியமான ஃபைல்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கலாம். பட் அடுத்தடுத்து வர எக்ஸ்டர்னல் ஜென்ரேஷன் ஆஃப் ஓஎஸில் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷன் இருக்காது. ஏன் அப்படின்னா, அந்த ஆப்ஷன் எதுக்கு அப்படின்றது தான், ஏன்னா வைரஸ் இன்ஃபெக்ட் ஆனால் தான் ஓஎஸ் மாற்றிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால அந்த ஃபைலை எடுத்து வைக்க மாட்டாங்க. ஸோ எடுத்து வைக்கிறதுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரிமூவ் பண்ணிட்டாங்க நம்ம ஃபியூச்சரை. ஆனால் பழைய டிவைஸ் வச்சுருக்கீங்க, அதாவது விண்டோஸ் 7 அந்த எடிஷனில் இருக்குது அப்படின்னா அதில் உங்களுக்கு சப்போர்ட் இருக்குது. பட் இப்போ வர ரீசனில் 8.1, 10, ஸோ இந்த விஷயத்தில் சப்போர்ட் கிடையாது. ஸோ அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அது இல்லாமல் இன்னொரு விஷயம் இருக்குது என்ன அப்படின்னா, ஸோ ரெண்டு கேட்டகரி ஆஃப் பீப்புள் சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு கேட்டகரி ஆஃப் பீப்புளுக்கு பார்த்தீங்கன்னா முதல் கேட்டகரி இருக்கிறவங்க ரெக்கவர் பண்ணிடலாம். ஏன்னா நீங்கள் இன்னும் ஓஎஸ் சேஞ்ச் பண்ணல, உங்களுக்கு ஓஎஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்காக அந்த ஃபைல்ஸ் முதல்ல எடுத்து வச்சுருங்க. தென் ஆஃப்டர் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓஎஸ் போட்டுக்கலாம். ஸோ அதுவே இந்த கேட்டகரி ஆஃப் பீப்புள்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஆப்ஷன் தான், விண்டோ 7க்கு முன்னாடி இருக்கிற ஓஎஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக போட்டுக்கலாம். இல்லை விண்டோ 10க்குள்ளே நீங்கள் மாற்றணும் அப்படின்னா தாராளமாக மாற்றிக்கலாம் ஓகேவா. ஓகே, தென் நம்ம பேட்டன்டிஷன் அப்படின்ற அந்த பேட்டன்டைஷன் அதாவது டிஸ்க் பிரிக்கிறது. ஸோ அந்த டிஸ்க் பிரிக்கிறது எப்படின்றத பார்க்கும். ஸோ டிஸ்க் பிரிக்கிறது பெரிய விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் ஒரு டிஸ்கை புதுசாக கிரியேட் பண்ண போகிறீங்க, நியூ டிஸ்கில் எத்தனை வால்யூம் போடணும் அதான் நிறைய பேர் பிரச்சனையாகவே இருக்கும். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டெலிட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், நியூ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ உங்கள்கிட்ட உங்கள் டிஸ்க் ஃப்ரீயாக இருக்குது அப்படின்ற சமயத்தில் நியூ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அப்படி இல்லை என்ற ஆல்ரெடி ஃபைல் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் டெலிட் பண்ணலாம். ஸோ மொதல் விஷயம் என்னென்னா, மூணு டிஸ்க் வந்து ப்ரைமரியாக இருக்கும், ஒரு வந்து சிஸ்டம் டிஸ்க்னு இருக்கும். அந்த சிஸ்டம் டிஸ்க்கை மட்டும்தான் நீங்கள் ஃபார்மட் பண்ணணும். இல்லை நீ ப்ரைமரி டிஸ்க்கே ஃபார்வர்ட் பண்ணீங்கன்னா உடனே எல்லா ஃபைலுமே டிலீட் ஆயிடும். அது ஒரு விஷயத்தை நீங்கள் நான் வச்சுக்கிறணும். ஏன்னா எல்லா அந்த ஓஎஸ் வீடியோ நான் சொல்ல மறந்த ஒரு விஷயம் இதுதான். ஏன்னா எந்த டிஸ்க்கை ஃபார்வர்ட் பண்ணும் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியல. நிறைய பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டேன் ப்ரோ, இது ரெக்கவர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறீங்க. முதல் விஷயம், ஓஎஸ் மாற்றிட்டீங்கனாலே அந்த டிஸ்கில் ஃபைல் எதுவுமே கிடையாது, உங்களோட ஃபைல் கிடையாது.
ஓகேவா? ஸோ அந்த ஃபைல்லாம் அப்பயே டெலிட் ஆகிடும். தென் அடுத்து என்ன அப்படின்னா நெக்ஸ்ட் கேட்டகரி. ஸோ அந்த அடுத்த விஷயத்துக்கு போகலாம். ஸோ இந்த பார்ட்டிஷன் எப்படி நம்ம பண்ணணும், எந்த இப்போ எனக்கு 100 GB தான் என்னோட அதாவது என்னோட சிஸ்டம் டிஸ்க் வைக்கணும் அப்படின்னா எந்த மாதிரி வைக்கணும் அப்படின்றதா, நீங்கள் ஜஸ்ட் கூகுள் போங்க. ஜஸ்ட் நீங்கள் கூகுள் போனீங்கனாலே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கூகுளில் போயிட்டீங்கன்னா ஸோ உங்கள் ஸ்க்ரீனில் வரும் பாருங்க. ஸோ கூகுளில் போயிட்டீங்கனாலே உங்களுக்கு அந்த ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்ன செய்யணும், நீங்கள் சர்ச் பண்ணணும். என்ன சர்ச் பண்ணணும்னா இப்போ 100 GB இன் MB அப்படின்றத கொடுங்க. MB அப்படின்றது கொடுத்தீங்கன்னா ஒரு சிம்பிள் கால்குலேஷன் வரும். ஸோ இந்த கால்குலேஷனில் பார்த்தீங்கன்னா 1,00,000 MB அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இந்த 1,00,000 MB என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் அந்த இடத்துல டிஸ்க் MB-ல தான் நீங்கள் போட போகிறீங்க. அந்த MB அப்படின்ற டிஸ்கில் பார்த்தீங்கன்னா 1,00,000 அப்படின்றத போட்டிங்கன்னா ஒரு 100 GB ஒரு டிஸ்க் ஓப்பன் ஆகும். இதுவே எத்தனை உங்களுக்கு எத்தனை ஜிபி, அதாவது உங்களுக்கு ஹையஸ்ட் வேல்யூ பார்த்திங்கன்னா இப்போ ரூம் லேட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு 500 GB கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த 500 GB அப்படின்னா 100 நீங்கள் பிரித்து வச்சுக்கலாம். ஸோ 100 பிரிக்கினாலும் பிரிச்சுக்கலாம். மேக்ஸிமம் 4 டிஸ்க் தான் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு மேலே கிரியேட் பண்ணுறதும் உங்களோட விஷயம். ஓகேவா? அதை பற்றி நம்ம சொல்ல வேணாம். ஸோ அதுக்கப்புறம் டிஸ்க் பிரிக்கிறதுல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி MP வச்சு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலே உங்களுக்கு கிடைக்கும். அதை கிரியேட் பண்ணி நியூ கொடுத்துருங்க. நியூ கொடுத்தவொடனே ஒரு தடவை ஃபார்வர்ட் பண்ணிடுங்க. ஃபார்வர்ட் பண்ணிட்டீங்கன்னா அது ஒரு கொஞ்சம் பெட்டரான விஷயமா இருக்கும். ஏன் ஃபார்வர்ட் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா அப்படின்னா தான் உங்கள் ஃபோல்டர் பார்த்தீங்கன்னா கிளியராக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே வந்து திரும்பி ஃபார்வர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ ரெண்டு ஃபார்மேட்டிங். ஸோ உங்களோட டிஸ்க் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதாவது இன்னும் கொஞ்சம் நாள் உழைக்கலாம் வாய்ஸ் அதுக்காக தான். ஓகேவா? இந்த அவ்வளோதான், இவ்வளோதான் இந்த சிம்பிளான விஷயம். ஸோ இப்போ உங்களோட ஃபைல்ஸ் பார்த்தீங்கன்னா டெலிட்டான திருப்பி ரெக்கவர் பண்ண முடியும் ஓஎஸ் போட்டதுக்கப்புறம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் ஃபைலை ரெக்கவர் பண்ணிங்கன்னா உங்களோட விஷ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அவ்வளோதான் இந்த பேசிக்காக இந்த வீடியோவில் இதான் நான் சொல்லணும்னு வந்திருந்தேன். இந்த வீடியோவில் சொல்லிட்டேன். ஸோ இந்த இதுக்கு இந்த இதில் நான் வேறு ஏதாவது மிஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். என்ன அப்படின்றத நான் பார்த்துட்டு திரும்பி நான் இந்த வீடியோ ரீபப்ளிஷ் பண்ண முடிஞ்சால் பண்ணுறேன், இல்லை இதுக்காக டெடிக்கேட் வீடியோ போடலாம். ஸோ முக்கியமாக ஓஎஸ் போடுற வீடியோ பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு இது ஜஸ்ட் புரியும். ஸோ உங்களுக்கு ஐ கால் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இல்லை டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், ரெண்டில் எதுலேயும் ஒன்று செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ பார்ட்டிஷன் பண்ணுறது ரொம்ப சுலபம். நியூ டிஸ்க் கிரியேட் பண்ணிட்டு உங்களோட MP அண்ட் GB. ஸோ அதை தான் நீங்கள் கணக்கு பண்ண போகிறீங்க. MP கணக்கில் தான் அங்கே மேக்ஸிமம் கொடுத்துருப்பாங்க. MP கணக்கில் கொடுத்துருந்தா நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா உங்களுக்கு கூகுளில் போய் சர்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இது கரெக்டாக சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான அளவு வரும். ஸோ அளவு வரல அப்படின்னு நினச்சி நீங்கள் கவலைப்பட வேணாம். ஸோ உங்களுக்கு கண்டிப்பான அளவு வரும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் நீங்கள் வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நல்லா மழை பெஞ்சிட்டு அந்த நேரத்தில் எடுத்துகிட்டு இருக்கோம். மழை சவுண்ட் கேட்டுருந்துச்சுன்னா தப்பாக நினச்சிக்கிறாங்க. ஏன்னா மழை பெஞ்சிட்டு எங்கள் ஊரில் நல்ல மழை. ஸோ நைட்டு தான் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம்னா நைட்டு தான் கரெக்டாக மழை பெய்யுது. நான் என்ன செய்யறது? ஓகேவா? ஸோ அவ்வளோதான் நீங்கள் இந்த வீடியோ முடிச்சு பேசிக்காக இதான் பேச ஒன்றுன்னு வந்திருந்தேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவுக்கு. ஸோ அவ்வளோதான் எப்பயும் போல நம்ம சொல்கிறது முடிக்கணும்ல. ஸோ இந்த வீடியோ பிடிக்கலன்னு உங்களுக்கே தெரியும். பட் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண பக்கத்தில் ஒரு பெல்லை கேனு ரெண்டு கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணுங்க. ஆல் செட் பண்ணால் தான் பொருள் நோட்டிஃபிகேஷனாக வரும். அது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியா லிங்க்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் அவைலபிலிட்டியாக இருக்கும். உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற ஃபாலோ பண்ணிங்கன்னா ஃபாலோ பண்ணால் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ் இன்னும் மோர் அண்ட் மோர் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ. நான் பேசிக்காக இதான் சொல்லணும்னு வந்திருந்தேன். ஸோ எங்களோட சோஷியல் மீடியா லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் நீங்கள் வீடியோ முடிஞ்சு நீங்கள் ஷேர் பண்ணிக்கன்றது தெரியும். ஓகே, பாய்.